வணக்கம் நண்பர்களே, இது மணி மீடியா, நான் உங்கள் மணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி ஒரே ஒரு ட்ரிகரை வச்சு ரெண்டு போட்டோ கிளாஸை ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத வச்சு தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபோட்டோ ப்ரோ 300 லைட்டு நான் யூஸ் பண்ணுறது, 300Dங்கிற லைட்டு. இதுக்கு வந்து இந்த ட்ரிகர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ட்ரிகர் ரிசீவரு, இந்த ரிசீவரில் ஒரே ஒரு சிக்னல் கேபிள் தான் இருக்கும், ஒரே ஒரு சிக்னல் கேபிளு. ஸோ நம்ம ஒரு லைட்டுக்கு மட்டும்தான் இந்த ட்ரிகரை யூஸ் பண்ண முடியும், இன்னொரு லைட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், டெஸ்ட் பண்ணலாம். ஒரு சைடு மட்டும் நான் இந்த ட்ரிகரை இது பண்ண மாட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் லெஃப்ட் சைடு, அதாவது நான் லெஃப்ட் சைடு வந்து ட்ரிகர் மாட்டினது வச்சுருக்கேன், மாட்டின ஷார்ட் பாக்ஸு இந்த ஃப்ளாஷ் வச்சுருக்கேன். ஸோ ஒரு சைடு மட்டும்தான் அடிக்குது பாருங்கள், இன்னொரு சைடு ஃப்ளாஷ் ஆகலை. இந்த இமேஜ் தான், இந்த ஃபோட்டோ தான் நான் இப்போ எடுத்தது. இந்த ஃபோட்டோவில் ரைட் சைடு உள்ள பாக்ஸை பாருங்கள், ஃப்ளாஷ் ஆகலை. லெஃப்ட் சைடு உள்ளதை பார்த்தீங்கன்னா ஆயிருக்கும். இப்போ நம்ம வீடியோ கேமரா லைட்டை பின்னாடி வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது ஃப்ளாஷுக்கு ஈக்குவலான லைட்டு தான் அதுலேருந்து வரும். ஸோ வந்து அந்த சென்சாரால் நம்மளோட ஃப்ளாஷ் அடிக்கிற வெளிச்சத்தை எடுத்துக்க முடியாது, அதனால தான் ஃப்ளாஷ் அடிக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம மேனுவலாக ட்ரிகர் பண்ணும்போது கண்டிப்பாக ஃப்ளாஷ் ஆகும், எவ்வளோ வெளிச்சம் இருந்தாலும் சரி, வெயிலே வச்சு எடுத்தாலும் ட்ரிகர் ஃப்ளாஷ் ஆகும். இந்த ஒயர் வந்து நீங்கள் அந்த ஷார்ட் பாக்ஸ் ஃப்ளாஷ் வாங்கும்போதே அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த ஒயரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரிகர் சிக்னல் ரிசீவர் இது, இதை பிரிச்சுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் பூஸ்ட் ஆகிற இடம் இந்த இடம் தான். ஸோ இதில் வந்து நம்ம அந்த ரெண்டு ஒயரையும் சால்டரிங் பண்ணிக்கலாம். இப்போ சால்டரிங் பண்ணியாச்சு, இந்த இடம் இதுதான் சால்டரிங் பண்ணது. நான் ஒரே ஒயராக போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு டிசி கனெக்டர் வாங்கி போட்டுட்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒயரை செட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒயராக வச்சுருக்கேன், எனக்கு தேவைன்னு பார்த்திங்க. இப்போ வந்து நான் இன்னொரு அம்பரலால், அந்த ரைட் சைடு உள்ள அம்பரலால அந்த எக்ஸ்ட்ரா உள்ள ஒயரை மாட்டுறேன். மாட்டிட்டு செக் பண்ணி காட்டுற பாருங்கள். மாட்டியாச்சு, இப்போ வாங்க செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டுமே ஃப்ளாஷ் ஆகும், ரெண்டு லைட்டுமே ஃப்ளாஷ் ஆகுது பார்த்தீங்கன்னா. இப்போ ரெண்டுக்குமே கனெக்ஷன் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஃப்ளாஷ் ஆகுது. இந்த ஃபோட்டோ தான் லாஸ்ட்டாக எடுத்த ஃபோட்டோ. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரெண்டு லைட்டுமே அடிச்சிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.